தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிணைப்பு இணைந்து தமிழ்நாடு அரசு மற்றும் உள்துறை நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் மற்றும் தற்செயல் விடுப்பு போராட்ட ஆர்ப்பாட்டத்தினை நிகழ்த்தினர். May 26, 2023 அன்று சேப்பாக்கம் எழுகத்தில் அமைந்திருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் எதிரில் இந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசாணைகளின் அம்சங்களை அடிபிழராது அமுல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கராராக நடைமுறைப்படுத்த போக்குவரத்து ஆணையருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அழகு பணி நியமனங்கள் மாறுதல்கள் பொது பணியிட மாறுதல்கள் ஏப்ரல் மே மாதங்களில் நிறைவு செய்து உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்றும் விருப்ப மாறுதல் விண்ணப்பங்களை பதிவு செய்து பதிவேட்டின் வரிசைப்படி மாறுதல் உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்றும் ஆண்டு முழுவதும் பணியிட மாறுதல் மற்றும் இம்சை அளிக்கக்கூடிய இடையூறு பணியிட மாறுதல்களை கைவிட வேண்டும் என்றும் அலுவலக உதவியாளர் முதல் நேர்முக உதவியாளர் வரை பதவி உயர்வுகள் தாமதமின்றி அரசாணையின்படி வழங்க வேண்டும் என்றும் அழகு பணி நிறைவு செய்த நேர்முக உதவியாளர்களை மீளவும் அழகு பணியிடங்களில் நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் மற்றும் தற்செயல் விடுப்பு போராட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் தோழர் கு பால் பாண்டியன் அவர்கள் ஆர்ப்பாட்ட சிறப்புரையை ஆற்றினார். போக்குவரத்து துறையில் உதவியாளர் நிலையில் பதவி உயர்வு தகுதி பணி என்று அழைக்கப்படுகின்ற அழகு பணி நியமனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதத்தில் தான் செய்ய வேண்டும் என்று எண்ணற்ற அரசாணைகளும் அரசு கடிதங்களும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் தெளிவாக கூறியிருக்கின்றன. இருந்த போதிலும் அந்த அழகு பணி நியமனங்களை ஆண்டு முழுவதும் செய்வதும் ஏப்ரல் மே மாதத்தில் செய்யாமல் விடுவதும் இருக்கின்ற சூழ்நிலை போக்குவரத்து துறையிலே நிலவி வருகிறது. இந்த நிலை அகற்றப்பட்டு உதவியாளர் நிலையில் அழகு பணி நியமனங்களும் மாறுதல்களும் ஏப்ரல் மே மாதத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கை. அதேபோல் மாநிலம் முழுவதும் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் பணியிட மாறுதல்கள் விண்ணப்பங்களை ஒழுங்காக பதிவேட்டில் பதிவு செய்து பதிவேட்டின் வரிசைப்படிதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பதிவேடே பராமரிக்காத சூழ்நிலை போக்குவரத்து துறையில் இருந்து வருகிறது. பொது பணியிட மாறுதலும் ஏப்ரல் மே மாதத்தில் செய்யப்பட வேண்டும் என்று அரசாணைகளும் கூறுகிறது. இங்கனம் அரசாணைகளுக்கு முரணான போக்குகளும் அரசாணைகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளும் போக்குவரத்து துறையிலே மலிந்து காணப்படுகின்றன. அரசாணைகளின் படி உத்தரவு வழங்க வேண்டும், அரசாணைகளுடைய அம்சங்களை அடிப்படையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகும். மருத்துவத்துறை கல்வித்துறை போன்ற துறைகளிலே பணியாற்றுகின்ற அமைச்சு பணியாளர்களுக்கு கலந்தாய்வு முறையில் பணியிட மாறுதல் வழங்கப்படுகின்றது. அந்த கலந்தாய்வு முறை பணியிட மாறுதல் முறையை போக்குவரத்து துறையிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு வருகிறோம். அதற்கு செவிசாய்க்காத நிலையே தொடர்கின்றது. நேர்முக உதவியாளர் நிலையில் அழகு பணி நிறைவு செய்தவர்களை அழகு பணி இடங்களில் மீளவும் நியமனம் செய்யக்கூடாது என்பது நடைமுறையாகும். ஆனால் அழகு பணியை நிறைவு செய்த நேர்முக உதவியாளர்களை அழகு பணி இடங்களில் நியமனம் செய்கின்ற தவறான நடைமுறை போக்குவரத்து துறை நிர்வாகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு ஆண்டில் இடையில் எவரையும் பணியிடமாறுதல் செய்யக்கூடாது என்பது நடைமுறையாகும். ஆண்டில் இவர்கள் விரும்பும் போதெல்லாம் சம்பந்தமில்லாதவரை பணியிட மாறுதல் செய்து இம்சை அளிக்கின்ற இடையூறு மாறுதலை செய்து வருகின்றார்கள். அந்த இம்சை அளிக்கின்ற இடையூறு மாறுதலை கைவிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகும். போக்குவரத்து துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் சுமார் 7-8 ஆண்டுகளாக அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர்கள் பதிவறை எழுத்தர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எங்களுடைய ஊருக்கு அருகில் எங்களுக்கு பணியிட மாறுதல் வேண்டும் என்று எண்ணற்ற விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாத நிலையே இருந்து வருகிறது. எனவே அழகு பணி நியமனங்களும் பொது பணியிட மாறுதல் உத்தரவுகளும் ஏப்ரல் மாதத்தில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். இம்சை அளிக்கின்ற இடையூறு பணியிட மாறுதல் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டும். கலந்தாய்வு முறையில் பணியிட மாறுதலை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அழகு பணியை நிறைவு செய்த நேர்முக உதவியாளர்களை மீளவும் அழகு பணியிடத்தில் நியமனம் செய்யக்கூடாது. விருப்ப மாறுதல் விண்ணப்பங்களை முறையாக ஒரு பதிவேட்டில் பதிவு செய்து அதனுடைய வரிசை கிரமமாக தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த 2 மாதத்தில் 5வது முறையாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. போக்குவரத்து துறை நிர்வாகம் சங்க நிர்வாகிகளை தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண தவறிவிட்டது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இது விஷயத்தில் தலையிட்டு சுமூகமான நிலையை ஏற்படுத்தித் தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கு பால் பாண்டியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். இடையூறு பணியிட மாறுதல் உத்தரவு வழங்குதல் குழந்தைகளின் கல்வி
தொலைதூர படி குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழக்கூடிய சூழல் ஆகியவற்றால் பணியாளர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலையை தவிர்க்க வேண்டும் என்றும் அனைத்து பணி நிலையினருக்கும் சட்டப்பூர்வமான பணிமூப்பு வரிசை சீரமைப்பினை செய்திட வேண்டும் என்றும் தனது கோரிக்கை ஆர்ப்பாட்ட விளக்க உரையின் போது அவர் பேசினார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து பணியாளர் ஒன்றிணைப்பு இணைந்து நடத்திய ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் மற்றும் தற்செயல் விடுப்பு போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் வேழவேந்தன், மாநில பொதுச் செயலாளர் செல்வநாதன் உட்பட சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனா்.